10% இடஒதுக்கீடு தீர்ப்பு தொடர்பாக வரும் 12ஆம் தேதி சென்னையில் அனைத்துக் கட்சிக் கூட்டம். அமைச்சர்களுடனான ஆலோசனைக்கு பின் முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு. தமிழகத்தில் நாளை மறுநாள் முதல் மீண்டும் கனமழை. காஞ்சிபுரம் உள்ளிட்ட 16 மாவட்டங்களில் பெய்யும் என கணிப்பு. சென்னையில் நாளை மறுநாள் கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 11ஆம் தேதி மிக கனமழை பெய்யும் என்றும் வானிலை மையம் தகவல். சென்னையில் பெரம்பூர் முதல் சூளைமேடு வரை கொட்டிய கனமழை. விவசாயத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் அது மட்டும் இல்ல, உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சம்பாதிக்கணுமா? இன்னும் ஏன் காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. மதுரவாயல் கோயம்பேடு பகுதிகளில் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. வானில் இன்று நிகழ்கிறது ஆண்டின் கடைசி சந்திர கிரகணம். சென்னையில் மாலை 5:39 முதல் 7:27 வரை பார்க்கலாம் என அறிவிப்பு. சந்திர கிரகணத்தையொட்டி தஞ்சாவூர் பெரிய கோவிலில் நடை அடைப்பு. பழனி தண்டாயுதபாணி கோவிலிலும் மூடப்படுகிறது. சந்திர கிரகணம் நிகழ்ந்தாலும் திருத்தணி முருகன் கோயில் நடை சாத்தப்படாது. பக்தர்கள் வழக்கம்போல் தரிசனம் செய்யலாம் என அறிவிப்பு. சந்திர கிரகணம் காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோயில் அடைப்பு. காஞ்சி காமாட்சி கோயில் நடையும் சாத்தப்பட்டது. அரசு பணிக்கு தனியார் ஆள் சேர்ப்பு நிறுவனங்களை பயன்படுத்த எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு. தமிழக அரசின் முடிவு 69 விழுக்காடு இடஒதுக்கீட்டை குழி தோண்டி புதைக்கும் என்றும் கண்டனம். திருவாரூர் அருகே தியானபுரத்தில் கச்சா எண்ணெய் எடுக்கும் பணியை மீண்டும் தொடங்கிய ONGC நிறுவனம். விவசாயிகள் எதிர்ப்பு. சந்திர கிரகணத்தையொட்டி ஒடிஷாவில் பிரியாணி உண்ணும் விழா நடத்திய பகுத்தறிவாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து கைகலப்பில் ஈடுபட்ட பஜ்ரங்கள் அமைப்பினர். தேர்தல் வாக்குறுதிக்கு எதிராக செயல்படும் திமுக. இளைஞர்களின் வேலைவாய்ப்பை தடுக்கும் அரசாணையை திரும்பப் பெற பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். கோவை கார் வெடிப்பில் கைதானவர்களுக்கு நவம்பர் 22ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். சென்னையிலிருந்து மீண்டும் கோவைக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றனர். வான்வழி பாதுகாப்புத்துறையில் 10 வருடங்களில் 1,00,000 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்க இலக்கு. தொழில் வளர்ச்சி மாநாட்டை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். அதிமுக பிளவுபட பாஜக காரணமல்ல. திருச்சியில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேட்டி. 4,000 கல்லூரி பேராசிரியர்களை தேர்வு செய்ய அரசாணை வெளியீடு. உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தகவல். மழைநீர் வடிகால் பணிகளுக்காக மத்திய அரசு ஒதுக்கிய நிதியை தமிழகம் முழுமையாக பயன்படுத்தவில்லை. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. இருபது ஓவர் உலகக்கோப்பை அரையிறுதிப் போட்டிக்காக இந்திய அணி தீவிர பயிற்சி. கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு வலது கையில் காயம். பொருளாதாரத்தில் பின்தங்கிய முன்னேறிய